அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முன்னாடி பார்த்த விலாகோடைய கண்டினியூஷன் தான். ஒரு வழியாக லைட்டு கடையெல்லாம் தேடி அலைஞ்சு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைட்டு கிடச்சிருச்சு. ஸோ ஃபைனலி ஒரு லுக் ரீச் அண்ட் எலிகண்ட்டான லைட் நம்ம பார்த்து வாங்கிட்டோம். இந்த லைட்டோட விலை எவ்வளோ இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கரெக்டாக இல்லையான்னு நான் சொல்கிறேன். ஸோ லைட் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏதாவது ஒரு மொத்த கடை மாதிரி இருக்கான்னு பார்க்க கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்குன்றதுனால தேடிட்டு இருந்தோம் அந்த ரத்தன் பசார்க்குள்ளேயே. அப்படியே ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டாக போய் நல்லா வேடிக்கை பார்க்க நிறைய கடை இருக்கும் அந்த இடத்துல. ரத்தன் பசார் மீன்ஸ் அந்த பூக்கடை தான், சென்னையில் இருக்க பூக்கடைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த இடத்த, அதுதான் ரத்தன் பசார். ஸோ ஃபைனலி நம்ம ஒரு ஷாப்புக்கு போனோம். அங்கே நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் வாங்கணும். வீட்டுக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணும் போது நான் அதெல்லாம் என்னன்னு கடையில் எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு. வாங்கி முடிச்சோன்னா அவங்க பேக்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம திரும்பி வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்துட்டு நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ வீட்டுக்கு வரும்போதே பயங்கர பசி, ரொம்ப லேட்டாக வேற ஆயிடுச்சு. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நான் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, எதுக்காக அதெல்லாம் வாங்கினேன்னு சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம புது வீட்டுக்காக வாங்கினது தான். ஸோ என் தம்பி தான் அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா. இதில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நான் ஒன்று எடுத்து காட்டும் போது என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிலது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், இருந்தாலும் நான் கொஞ்சம் சொல்கிறேன் அது என்ன அதுன்னு. இது வந்து என்னென்னா ரக் மேட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம சோஃபாவுக்கு கீழே அந்த சென்டர் டேபிள் கீழே போடுவோம்ல, அதுதான் அந்த ரக் மேட்டு. ஸோ இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஃப்ளோருக்கு நல்லா மேட்சிங்காக இருக்கும்னு தோணுச்சு, அதனால நான் இது வாங்கினேன். நல்லா பெருசாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நடக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் கால் வைக்கிறதுக்கு. ஸோ அதனால் இந்த ரக் மேட் வாங்கினேன். அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் பெட்டு கீழே போடுவோம்ல, காலை இருந்துச்சோடனே கால் வைக்கும் போது ஒரு சாஃப்ட் ஃபீல் கிடைக்கும், அதனால வந்து இது இந்த ரக் மேட் வாங்கினேன். ஸோ இது வந்து டாய்லெட் ப்ரஷ்ஷு. என்னென்னா நம்ம அங்கேயும் கொறுத்து கொறுத்து வச்சுட்ருப்போம் டாய்லெட்டில், அது இல்லாமல் சும்மா கீழே ஓரமாக வச்சிடலாம் அப்படின்னு ஸ்டாண்ட் ப்ளஸ் ப்ரஷ் அப்படி வாங்கினேன். ஸோ இது வந்து என்னென்னா நம்ம ஈக்கி தொடப்பை வச்சு தரையெல்லாம் க்ளீன் பண்ணுவோம்ல, ஒர்க் ஸ்பேஸ் அதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது ஈக்கி தொடப்பு உடஞ்சோடஞ்சு போயிடும். ஸோ அது உடஞ்சி போகாது, உடஞ்சி போகிறது நல்லா இருக்காது, அதுக்காக இந்த பிளாஸ்டிக் இது வாங்கினேன். ஸோ இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஐட்டம்ஸ் போட்டு வைக்கிறது, தக்காளி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்காக, யூஸ் அண்ட் த்ரோ நம்ம யூஸ் பண்ண வேண்டான்றதுக்காக இந்த மாதிரி பேக்ஸ் வாங்கினேன். ஸோ இது ஒர்க் ஏரியாவில் மாட்டி வைக்கலாம். இது வந்து என்னென்னா மாப் ஹோல்டர், நம்ம மாபோ ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அவங்களே ஸ்க்ரூலாம் கொடுத்துருந்தாங்க, அதுக்கு நம்ம ஜஸ்ட் போய் ட்ரில் பண்ணி மாட்டிக்கலாம். அதில் நம்ம வாஷிங் மிஷின் அந்த இது பக்கத்தில் வச்சிட்டோம்னா, அந்த ஒர்க் ஏரியாவில் செப்பரேட்டாக வச்சுனா தொடப்போம் மாபு இதெல்லாம் நம்ம அதில் மாட்டி வச்சுக்கலாம். இல்லாமல் இங்கே வந்து ஹேங் பண்ணுற மாதிரி கூட கொடுத்துருக்காங்க அதில் அடிஷ்னலாக. ஸோ நமக்கு ஏதாவது தேவைன்னா கூட நம்ம ஹேங் கூட பண்ணி வச்சுக்கலாம். லைக் இந்த மாதிரி தொடப்பும் மாட்டும் போது மொரமும் அதில் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் போட்டு வச்சுக்கலாம்.
ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம நாங்கள் ஆல்ரெடி எங்கள் புது வீட்டுக்கு வந்துட்ருப்போம். ஸோ எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லாததுனால கொஞ்சம் லேட்டாக எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த ஐட்டம்ஸ் நான் வீட்டில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்றதை ஃபர்தர் வீடியோஸில் போடுறேன். மறக்காமல் வஹீஸ் ரெசிபிஸ் அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த தண்ணியெல்லாம் இப்படி தள்ளி விட்டால் வடிஞ்சிரும்ல, அதுக்காக அது வாங்கினேன். ஸோ இது வந்து லேசி மாப்புன்னு சொல்லுவாங்க. இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது மெக்கானிசம் எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். நார்மல் மாப்பு மாதிரி தான் இருக்கும், நல்லா கார்னர்ஸ்லாம் நல்லா க்ளீன் பண்ண வரும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு தூக்கினாலும் கீழே தண்ணி வடியாது. அதுவும் இல்லாமல் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, என்னென்னா நம்ம கையில் திருகியோ எதுவும் செஞ்சோ புளிய வேணாம். இதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்குது, அது பண்ணாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கெட்குள்ளேயே புழிஞ்சு தண்ணி வந்துடும். இப்போ ஃபிக்ஸ் பண்ணோன்னா அது எப்படி பண்ணுறது நான் பண்ணி காட்ட சொல்கிறேன் தம்பியை. ஸோ வந்து மாப் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த மாப்பை அப்படியே இந்த டப்பில் வச்சு ஜஸ்ட் புஷ் பண்ணிகிட்டே ரெண்டு வாட்டி புஷ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதான் ஒரு ஸ்மால் மெக்கானிசம். இவங்க வந்து ஜோஜோ, இவங்க பேர் வந்து நட்சத்திரா, நாங்கள் வந்து ஜோஜோன்னு கூப்பிடுவோம். ஒரு நிமிஷத்துக்கு 1000 எக்ஸ்ப்ரெஷன் வரும், அதனால தான் அவங்களுக்கு ஜோஜோன்னு நாங்கள் பேர் வச்சுருக்கோம். நீங்கள் வேணால் அவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டோடைய டாட்டர். கடைசியில் நான் அவளோட டிக்டாக் வீடியோஸ் ஆட் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு புரியும் ஏன் நான் ஜோஜோன்னு பேர் வச்சுருக்கேன்னு. ஸோ இது வீட்டுக்கு தேவையான மேட்ஸ், ஃப்ளோர் மேட்ஸ். எதுக்கு இந்த மேட் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, வந்து ஃப்ளோரில் டைல்ஸில் போட்டு அது வழுக்காது அப்படிங்கிறதுக்காக தான் அது நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரையும் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஒன்றும் வழுக்கவே இல்லை கால் வச்சா கூட. ஸோ நான் சொன்னால முதல்ல டாய்லெட் ப்ரஷ்ஷு ஒரு கப்போடு வருது, பார்க்க நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. அது ஓரமாக கூட வச்சுக்கலாம், நம்ம டாய்லெட்ஸ்க்கு பின்னாடி கூட வச்ச தெரியாது, அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு இது சூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நட்சத்திரா எங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன செய்வேன்னா, யார் தோல்றாலும் பக்கத்தில் படுத்துட்டு ஷாமி ஷாமின்னு சொல்லிகிட்டே இருப்பா. அதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சோம், அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி யார் ப்ரே பண்ணாலும் உட்காந்து பக்கத்தில் ஏதாவது ஒரு டைரியோ ஏதோ புக் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டு அவ்வளோ நம்ம இதான் பண்ணுறோம் என்ன ஓதுறோம் அதே மாதிரியே பண்ணிகிட்டே இருப்பா. ரொம்ப க்யூட்டான கிட்டு. அவளோட டிக்டாக் பாருங்கள், அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.